Courtney love you much. Come on with me, baby. Baby, now let me warm you up. Oh, baby, please let me love you much. Baby, baby, don't be cold. I will warm you. Every day I reach out to you. வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து எல்லாரும் விரும்பி கேட்ட மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ, வெயிட்டிங் ஃபார் லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிட்டே இருந்தீங்க. சரி, இன்னைக்கு வந்து இந்த கிரிப் வீடியோ வந்து போட போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னால முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது நான் போதுமான அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. ஸோ யாரெல்லாம் கேட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஆன்லைன் லிங்க் ப்ரொவைட் பண்ண சொன்னீங்கன்னா என்கிட்ட லிங்க் கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் க்ரைல ஆர்எஸ்புரம்ல டைரக்டாக போய் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். ஓகே, ஸோ அதனால எனக்கு லிங்க் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ரைல வந்து பாருங்க, இல்லை அமேசானில் செக் பண்ணி பாருங்க. பட் இந்த கிரிப்போட டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன் சார். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் ப்ரைஸோட பிராண்ட். ஸோ இது பார்த்துக்கோங்க, எவ்வளோ வந்து நீளமாக இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். அட்லீஸ்ட் ஒரு 3.5 to 4 feet அளவுக்காவது இருக்கும் இது, சரிங்களா? பாருங்க ஃபிஷர் ப்ரைஸோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பு மட்டும்தான் வரும். இந்த மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா நம்ம தான் வாங்கணும். தனித்தனியாக நாங்கள் வாங்கினது, சரிங்களா? ஸோ ஒயிட்ல இருந்துச்சு, அப்புறமா ஒரு மாதிரி கிரே கலர்ல, ரெண்டு கலர்ல தான் அவைலபிள் இருந்துச்சு. நான் வந்து ஒயிட்ல சூஸ் பண்ணேன். அதாவது நான் வாங்கும் போது ரெண்டே ரெண்டு பீஸ் தான் லெஃப்ட் அப்படின்னு இருந்துச்சுங்க. நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு லிங்க் கொடுக்கறதுக்காக தான் செக் பண்ணி பார்த்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. பட் வந்து நாட் அவைலபிள், அதனால என்னால் லிங்க் ப்ரொவைட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமா இருக்கு. பாப்பா எங்க படுத்திருக்கேன் அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரியா வந்து அங்கே படுத்திருக்கா, இன்னும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து நியர்லி 24 kg to 25 kg வரைக்கும் இந்த கிரிப்பு வந்து தாங்கும், சரிங்களா? ஸோ மல்டி பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், பாப்பா வந்து சேஃப் இல்லை, குப்புற விழுந்து எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டா சேஃப் இல்லைன்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அதனால இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நீங்கள் கீழே இறக்கிக்கலாம். ஸோ ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அவன் நின்று பழங்கும் போது இன்னும் கீழே வந்து நீங்கள் இது வரைக்கும் இறக்கிக்கலாம். ஸோ பாப்பா வெளியிலேயே வரமாட்டாங்க, சேஃப். ஓகேங்களா? ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பக்கா சேஃப்டியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தென் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து நம்ம நார்மலி பெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, காட்டுக்கு போடுற மாதிரி தான். பட் கிரிப்புக்குன்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 3000க்கு வாங்கினது. அண்ட் தென் இதில் வந்து பாப்பா வந்து கை விட்டுருவாங்க இல்லையா, ஸோ அதனால் நான் பேசிகிட்டு இருக்கேன் அக்கா கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பர்னு கேட்டால் கிடைக்கும். இதில் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு நாட் வரும், இதை வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பம்பர். பம்பர் கூட உங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் கீழே விரிக்கிறதுக்கு. ஸோ இது ஒன்று வரும், பில்லோஸ் ரெண்டு, அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் ஒன்று, இந்த மாதிரி வரும். அவ்வளோதான், இதோட தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அகெயின் 3000 something around 3000ங்க. நிறைய பிராண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் பிராண்ட் பார்த்து வாங்குங்க. நான் இது வந்து ஃபிஷர் ப்ரைஸ் தான் எல்லாமே மேக்ஸிமம் நான் வீட்டில் எல்லாம் வாங்கியிருக்கிறது. அவளோட பெட்லேருந்து அப்புறம் ராக்கர் எல்லாமே கொஞ்சம் நல்லா பிராண்டடாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதுக்காக. ஸோ இதாங்க பாப்பா ட்ரெஸ்ஸை கீழே விடு, ட்ரெஸ்ஸோடு எடுத்து எடுத்து இப்போ வாயில் வைக்க ஆரம்பிச்சிட்டா பாப்பக்குட்டி. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டாய்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே இடம் இருக்குது. ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா க்ளோ கையோட ஒரு நிமிஷம் க்ளவுஸ் போட்டிருக்கியா? இது போட்டிருக்கா? இது வந்து ஸ்ரீஜி அவங்க அப்பா பண்ண வேலை. ஸோ இது வந்து இதுக்கு காயம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் வச்சு அது மேலே கிளாம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கீரை எதுவும் விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தென் கிரிப்போட ரேட் சொல்ல மறந்துட்டேன். கிரிப்போட ரேட் வந்து 30,000. ஸோ 30,000 ப்ளஸ் பம்பர் 3,000 ப்ளஸ் மேட்ரஸ் 3,000, 36,000. கண்டிப்பாக வர்த் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா நான் வந்து என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, இது வந்து நீங்கள் காட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 1 year 2 years கழிச்சு இது அப்படியே நீங்கள் காட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ யோசிச்சு தான் நான் வாங்கினேன். கிட்ஸு வந்து அட்லீஸ்ட் 5 to 6 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இது வந்து சரிங்களா. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளாட்டுங்கிறனால
பிளேசஸ் ரொம்ப கம்மி ஸ்டோரேஜ்க்கு. ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜுக்கு இடம் இருக்கு. இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எவ்வளோ பிளேஸ் இருக்குது பாருங்கள். நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல, நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது தனியாக வீடியோ போடுறேன் சரிங்களா. இப்போதைக்கு இங்கே வந்து வெட் வைப் ஸ்க்ரீம் அதுக்கப்புறம் ப்ரெஷ் பேட் இதெல்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ கீழே எவ்வளோ பிளேஸ் இருக்குதுன்னு நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ கீழே வீல் இருக்குங்க, இதுக்கு கீழே வீல் இருக்கு, இதை வந்து நீங்கள் நகர்த்திக்கலாம். காமிக்கிறேன் பாருங்க, நகர்த்திக்கலாம், இன்னும் ப்ராப்ளம் வராது. ஸோ இங்கே வார்னிங் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வார்னிங், இன்ஃபென்ஸ் கேன் சஃபகேட். எதெல்லாம் பண்ணால் இன்ஃபென்ஸ் வந்து சஃபகேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு காஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா ஒயிட்டுங்கிறனால, பட் ரொம்ப நல்லா இருக்குது ஒயிட், அதனால தான் வாங்கினேன். இப்போதைக்கு டே டைமில் மட்டும்தான் ரியா வந்து இதில் படுக்கிறா, நைட் டைம் ஏன் பக்கத்தில் படுக்கிறா. ஒரு 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் இதில் படுக்க வச்சு பழக்கிடுவேன் அவளை. ஸோ இதுதாங்க என்னோடய க்ரிப்போட ரிவ்யூ, நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு. நான் ரேட்டோடவே சொல்லிட்டேன் ஏன்னா தனியாக கமெண்ட்ஸில் சில பேர் கேட்பீங்க இல்லையா, அதனால் நான் வித் ப்ரைஸோடவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம சப்போஸ் வந்து நடந்து பழகிட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா, இப்போ எழுத போய் இழுத்து போடுவாங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம வந்து இவங்களை வந்து உள்ளே போட்டுலாங்க. ப்ளே பென் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸோ ப்ளே பென் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாய்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்குள்ளே வந்து விளையாடிட்டுருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வீடு கூட்டலாம் துடைக்கலாம், ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் நீங்கள் வந்து ஏதாவது செய்யலாம். ஸோ அவங்க நார்மலி யூஸ்வலி வந்து விளையாட பழகிக்குவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நினைப்பீங்க ஏன் இவ்வளோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷயம் நான் பண்ணதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நாங்கள் யோசிச்சு தான் செய்வோம், அது என்ன வாங்குறதா இருந்தாலும் சரி. நான் வந்து யூஸ்வலி தனியாக இப்போ மேனேஜ் பண்ணுறதுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போல்லாம் நம்மளுக்கு வேலையே வராதுங்க, இப்போல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. நம்ம அந்த க்ரால் பண்ணதுக்கப்புறம் அது 6+ மந்தில் தான் நிறைய நம்ம ஜாகிரதையாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து அந்த டைமில் கொஞ்சம் நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இல்லை ஒரு 1/2 hour நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு குக்கிங் வேலை இருக்குது, பாப்பாவை பார்த்துக்கணும், பார்த்துக்க முடியல யாரும் இல்லை அப்படின்னா உள்ள நம்ம ப்ளே பண்ண மாதிரி உள்ள டாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளே விட்டால் அவங்க வெளியில் வரமாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வேலை செய்யலாம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப சேஃப்டி, ரொம்ப நல்ல சேஃப்டி விஷயம் அது. ஸோ அது வந்து உள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க, வெளியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம வரமாட்டாங்க சரிங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் மெயினாக யோசித்தது. துரு துருன்னு இருப்பாங்க அந்த 6+ மந்தில், முடியாதுங்க தனியாக ஒரு ஆள் கஷ்டம்தான் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆக போகிறதில்ல, இதை வந்து காட்டா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், காட்டாடா நீங்கள் இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு தான் டாய்ஸ்னால் ரொம்ப இஷ்டமாச்சே. ஸோ டாய்ஸ் எல்லாம் நிறைய வீட்டில் எங்களுக்கு அங்கங்கே போட்டு கிடக்கிற டாய்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு கூட போட்டுச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாப்பா கூப்பிட்டுட்டே இருக்கா? ஸோ வந்து அவ்வளோதாங்க இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அவங்கவுங்க டெசிஷன் தான், அவங்கவுங்களுக்கு சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பேச ட்ரை பண்ற பாரு வாயா. இப்பெல்லாம் பேசினாவே ஒரே சிரிப்பு தாங்க, நம்ம வாய் அசிச்சாவே போதும் சிரி சிரின்னு சிரிப்பா. நாங்க அதனால பேசிட்டே இருப்போம், சும்மா நம்ம நார்மலி பெரியவங்க கூட பேசுற மாதிரி பேசிட்டே இருப்போம். இப்ப பாருங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க, அக்கா தங்கச்சி சிஸ்டர்ஸ் கம்யூனிகேஷன்.
இப்ப வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் கோயம்புத்தூர் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சட்டனா ஒரு 1 வீக்காகவே கொஞ்சம் குளிருதுங்க. டே டைம்லயுமே அப்படிதான் இருக்கு சில டைம் ஆஃப்டர்நூன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் அவளை ஃபுல் கவர் பண்ணிடுவேன். கையில போடுறதுக்கு விட மாட்டேங்கிறா, வாயில வைக்கிறனால துணியும் வாயில வைக்கிறா இல்லையா, அதனால நான் வந்து இது மட்டும் போட்டிருக்கேன் காலுக்கு மட்டும். ட்ரெஸ்ஸோடு சேர்த்து வாயில வச்சுக்கிறிய நீ. அக்கா கூட பேசு, ஸ்ரேயா பேசு. சரிப்பா வா, இங்க வாங்க. அப்பா இங்க வாங்க, அக்கா இங்க வாங்க. சாமி ஓடிய செல்லு. ஸ்ரேயா பாருங்க மூக்குல எவ்வளவு நல்லா அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு என் சொன்னா கேக்குறதே இல்ல. அந்த கூடையில உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தா அந்த கூடை வந்து கவுந்துருச்சு நேத்து நைட்டு. சோ நல்ல வேலை வேற எங்கேயும் அடி பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரிப்டோட ரிவ்யூ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சாரி இவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கு, உண்மையிலேயே சாரி. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு எடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சது. ஏன்னா அடுத்தடுத்த டாபிக் கேட்டே இருக்கனால நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆர்டராக நான் எழுதி வச்சுட்டு வருவேங்களா. ஸோ அதனால் அந்த ஆர்டர் வந்து நான் இப்போ ஒன்று மிஸ் ஆனாலும் ஆர்டர் மிஸ் ஆயிரும் அதனால தான். ஸோ அதனால் டயப்பர் முடிஞ்சனையும் நான் இதை இதை போடலாம் அப்படின்னு லிஸ்ட்டில் எழுந்துச்சு. ஸோ அதனால் இதை போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நான் கைட் பண்ணுறேன். சரி. So finally, bye-ங்க, bye.